அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மலர் ஹோம் குக்கிங்ல எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்ன டயட்டிங் பண்ணாலும் தொப்பையே குறைய மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவங்களுக்கான ஈஸியான டிப்ஸ் உள்ள ஒரு வீடியோ தான் எங்க இது. இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நான் சொல்லக்கூடிய சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுங்க, தொப்பை சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். தொப்பையே இல்லாதவங்க கூட இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா வாழ்க்கையில் எப்பவுமே தொப்பை பிரச்சனைன்னு ஒன்று வராமல் பாதுகாக்கலாம். பொதுவாகவே டயட்டிங் இருக்கிறவங்களிருந்து எல்லாருமே செய்யக்கூடிய முக்கியமான தப்பு தாங்க தொப்பை வர்றதுக்கு காரணமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாள் ஃபுல்லாக டயட்டிங் இருக்கிறவங்கலாம் சாப்பாடு அளவுலாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஈவினிங்க்கு மேலே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி சாப்பிட்ற சாப்பாடு தான் முக்கியமாக தொப்பையாகுது. நைட்டு என்ன சாப்பாடு மெத்தடை யூஸ் பண்ணுறோமோ அதை பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தொப்பை இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம். பொதுவாகவே நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்ம சாப்பிட்ணும். நம்ம கம்மியாக வேலை செஞ்சுட்டு நிறைய சாப்பிட்டோங்கன்னா அது உடம்புல கொழுப்பு அதிகமாகிட்டு ஸ்டார்டிங்கில் தொப்பை தாங்க வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஈவினிங் டைமில் லைட்டான ஃபுட்டாக சாப்பிட்ணும். சீக்கிரமாக ஜீர்ணம் ஆகக்கூடிய சாப்பாடாக சாப்பிட்டிங்கன்னா நைட்டு சீக்கிரமாகவே ஜீர்ணம் ஆயிரும். நைட்டு சமயத்தில் எண்ணெய் பலகாரங்கள், அசைவ உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்றத நம்ம தவிர்க்கணும், இல்லைன்னா கம்மி பண்ணிக்கணும். இரவு உணவு தூங்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணுங்க. சாப்பிட்ட உடனே படுத்தீங்கன்னா அந்த சாப்பாடு ஜீர்ணம் ஆகாமல் உடம்புல கொழுப்பு சேர்ந்து அது தொப்பையாக தாங்க வெளியே வரும். நைட்டில் சாப்பிட்ற தவறான உணவு பழக்கங்கள்னால தான் நமக்கு பிற்காலத்தில் தொப்பையாகிறதுங்க. அதனால் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ செய்ய போகிற ஒரு டீயை செஞ்சு குடிச்சிட்டு தூங்குற ஒரு பழக்கத்தை நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தொப்பை வந்து கரைய ஆரம்பிக்கும். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சிம்மிலே வச்சுட்டு 5 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக ஆற விடுங்க. இதமான சூடு இருக்கிறப்போ ஒரு டம்ளரில் ஊற்றி அதை இதமான சூடோடு குடிங்க. இந்த மாதிரி குடித்து வந்துட்டிங்கன்னா நைட்டு நம்ம வயிற்றில் செட்டில் ஆகக்கூடிய கொழுப்புங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நமக்கு தொப்பையெல்லாம் சீக்கிரமாகவே குறையாத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சீரகம் அப்படின்னாலே அகத்தை சீர் பண்ணுறதுன்னு அர்த்தம், முக்கியமாக வயிற்றை சீர் பண்ணுறதுன்னு அர்த்தம். இந்த தண்ணியை நைட்டு மட்டும் இல்லாமல் நாள் ஃபுல்லாகவே சாதாரண தண்ணிக்கு பதிலாக சீரக தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. கேரளாக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதே போல தான் சீரக தண்ணியை தான் நாள் ஃபுல்லாகவே குடிப்பாங்க. அந்த மாதிரி சீரக தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆனால் நைட்டு கண்டிப்பாக இந்த சீரக தண்ணியை அதுவும் இதமான சூட்டோட குடிச்சு பழகுங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தொப்பையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1-2 நாள் டயட்டிங்கோ இல்லை எக்ஸசைஸோ இல்லை இந்த மாதிரி டிப்ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு அதை அப்படியே அதோட விட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் அட்லீஸ்ட் 1 வாரம் நைட்டு டைமில் லைட்டான ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டு நைட்டு தூங்குகிற டைமில் இந்த சீரக தண்ணியை இதமான சூட்டோட குடிச்சு படுங்க. இந்த சின்ன டிப்ஸை பண்ணிங்கனாலே 1 வாரத்தில் உங்கள் தொப்பையும் குறைஞ்சி அதே நேரம் வெயிட்டும் மலமலன்னு குறையிறத நீங்கள் பார்க்கலாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.